நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பானி பூரி. அதுக்கு தேவையான பொருள் தான் இங்கே இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பொரி. இது நாங்கள் கடையிலேருந்து வாங்கினோம். பானி பூரின்னு கேட்டால் கிடைக்கும், இங்கே கன்னியாகுமரியில் கிடைக்கும் நிறைய கடையில், வேறு எங்கேன்னு தெரில. இது வந்து கொத்தமல்லி, இது வந்து புதினா. இது எதுக்குன்னா நம்ம பானி ஓட்டுறச்சு எதுக்கு, இதுதான் நம்ம மிளகும் இஞ்சியும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸு, சீடு எடுத்த டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம். இதை வச்சு நம்ம புளி ஜாம் செய்ய போகிறோம். சரி வாங்க செய்யலாம். புதினா இலை, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் காரத்துக்கு வேண்டி மிளகாய், இஞ்சி சேர்த்துருக்கோம். அந்த பானி ஓட்டர் செய்யறதுக்கு வேண்டி இதை மிக்சி ஜாரில் தான் வச்சுருக்கோம். இதை அப்படியே வச்சு அரைச்சிட வேண்டியது. கொத்தமல்லி ஓட்டரை இப்போ வடிகட்டி எடுக்க போகிறோம். நம்ம நேரத்தை அரைச்சோம்ல அந்த ஜாரில் வச்சு, அதான் அதை இனி வடிகட்டி எடுக்கணும். அடுத்தது அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிருக்கணும். தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு, பார்க்க இப்படிதான் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கான் டேஸ்ட். இது அந்த வடிகட்டி எடுத்தோம்ல அந்த கொத்தமல்லி அந்த வேஸ்ட். இதில் உப்பு புளி வாட்டர்லாம் சேர்க்க போகிறோம். புளி வந்து ஒரு லெமன் அளவுக்கு எடுத்தால் போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துட்டோம். இது வரோம் அந்த டேஸ்ட்டுக்கு வேண்டி தான் நம்ம இதெல்லாம் பண்ணி, அந்த டேஸ்ட்டு வேண்டி தான் பானிபூரியே பண்ணுறது. பார்த்திங்கன்னா பானி வாட்டரு, புதினா வாட்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி அடுத்து தான் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போய் அது என்னத்த புளி புளி ஜாம் பண்ண போகிறோம். டேட்ஸும் புளியும் ஆட் பண்ணியிருக்கோம். புளி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ண வச்சு இதை நம்ம வேக வைக்கணும். வேகிறது வரைக்கும் இதை அடுப்பில் அப்படியே வச்சுருக்க வேண்டியதான். டேஸ்ட்டுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆட் பண்ணிட்டோம். நாங்கள் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து டேஸ்ட்டுக்கு வேண்டி தான். நீங்கள் சுகர் ஆதவா விரும்பாதவங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வேக வச்சிட்ருக்கோம். இப்போ லைட்டாக அப்படி கிண்டி கொடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு இதை பேஸ்ட் ஆக்குறோம். அப்போ புளிஜாம் ரெடி ஆகிடும். இந்த புளிஜாம் அதை ஆற வைக்க கேப்பில் நம்ம இந்த பானிபூரியை செய்திடலாம். வாங்க போகலாம். பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு சூடாக்கிட்டோம். இப்போ அந்த பொரியை போட போகிறோம். பாருங்கள், லைட்டாக அந்த கரண்டியை வச்சு லைட்டாக கிண்டணும். அது உயர்ந்து வரும், அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேப் வரும். நீங்கள் அதை பார்க்கலாம் லைவில். பார்த்தீங்களா, அது பொரி ஆயிடுச்சு. இவ்வளோதான் பானி பொரி செய்கிறது. நம்ம இன்னைக்கு கடைசியாக சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம அந்த டேட்ஸை மிக்சியில் அரைச்சி இப்போ புளிஜாம் ரெடி ஆகிட்டு, இதுதான் புளிஜாம். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஐயோ, ஓகே காய்ஸ், நமக்கு இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு, இதுதான் பானி வாட்டரு, இது புளிஜாம், இது பானிபூரி. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம இதை இப்போ ஃபஸ்ட்டு உடைக்கணும் அந்த பானிபூரியை. அடுத்து இந்த புளிஜாமை அப்படியே எடுத்து வைக்கணும். இது ஒழுங்காக ஸ்பூனில் வரல, நான் கை எடுத்து வைக்கணும். உள்ளே வச்சுட்டு நம்ம இந்த பானி வாட்டரை ஃபில் பண்ணணும். இதில் சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.